அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடு கோபிச்செட்டிப்பாளையம் டவுன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் செம்மாண்டபாளையம் அப்படிங்கிற அந்த ஊரில் சுபவேலன் நகர் ஃபேஸ் 4 சைட்டில் வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் 3.75 சென்ட் இருக்கக்கூடிய இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி கட்டப்பட்ட 2BHK வீட்டை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் முகப்பில் தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு 3 ஓப்பன் வர்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த கேட்டுடைய 2 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா காங்கிரீட்னால் வந்துட்டு போட்டு டெக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வீட்டுடைய காம்பவுண்டு கேட்லேயும் வந்து அழகான டெக்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக வீட்டுடைய என்ட்ரன்ஸில் வந்து எலிவேஷனுக்காக பர்கோலா மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து கலரிங் லைட்ஸு தென் வந்து லைட்டிங் செட்டப் எல்லாமே கொடுத்து நீட்டாக வந்து கலரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு சைட் வடக்கு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டியிருக்க 2BHK வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீட்டுடைய போர்டிகோ 11x11 அப்படிங்கிற சைஸில் அமைச்சிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டுடைய மெயின் கேட் வந்து கேரளா தேக்குனால் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு எலிவேஷனுக்காக வந்துட்டு ஒரு 5 அடி ஹைட்டில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய மெயின் ஸ்டெப்பு கிரானைட்டால் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ரைட் சைடில் ஸ்டேர் கேஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம வாஷிங் மிஷின் ஏதாவது ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட கேட் பார்த்திங்கன்னா டிசைனடு கேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட ஸ்டேர் கேஸும் கிரானைட்டில் தான் போட்டிருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் வாட்டர் கிளாசட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான அவுட்டர் டாய்லெட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலுக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 11x17 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலுடைய சீலிங் பிளாஸ்டிங்லேயே வந்து நல்ல அழகான ஒரு எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்குது.
இதில் டிவி யூனிட் கொடுக்குறக்கு மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக கொடுத்துருக்குது. ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகக்கூடிய ஓப்பன் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஓப்பனாகவே பெருசாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 அடி அகலத்தில் கொடுத்துருக்குது. இந்த ஹாலுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து கிச்சனுக்கு வந்திருக்கிறோம். இந்த கிச்சனுடைய சைஸ் 11x11. கிச்சனுடைய கிச்சன் டாப் வந்து கிரானைட்டில் ப்ரொவைட் பண்ணி அதில் சிங்க் பார்த்திங்கன்னா ஒரு 2x2 அப்படிங்கிற அளவில் கிரானைட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் டாப்புக்கு மேலே டைல்ஸ் வந்துட்டு நல்லா எலிவேட்டடாக வர மாதிரி டிசைன் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. தென் அடுத்து கிச்சனில் வந்து திங்ஸ் வைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குது. பூஜை ரூம், பூஜை ரூமோட யூனிட் பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து கபோர்டு ஒர்க்கில் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பெருசாகவே இருக்குது. பூஜை ரூமில் ரெடிமேடு டைல்ஸ்லே பார்த்தீங்கன்னா நம்ம 5 வகையான சாமி படத்தை வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய பூஜை ரூம் டாப் வந்து ஸ்லாப் வந்து கிரானைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. கீழே ஒரு ரேக், சென்டரில் ஒரு ரேக் கொடுத்துருக்குறாங்க. இப்போது மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 11x11 ப்ரொவிஷன்ஸில் அளவில் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் டோருக்கும் வந்து நல்ல டிசைனட் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூமில் நல்ல அழகான வால் டைல்ஸ் 7 ஃபீட் ஹைட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குது. திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஷவர், மிக்சர் வால் எல்லா ப்ரொவிஷன்ஸுக்கும் இதில் கொடுத்துருக்குது. இப்போ 2வது பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். இந்த 2வது பெட்ரூமுடைய அளவும் 11x10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குது. இதுவும் வந்து அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்குறாங்க. இதில் மேலே நம்ம வேஸ்ட் திங்ஸ் ப்ரொவைட் பண்ணி வைக்கிற மாதிரியான அட்டம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் 7 அடி ஹைட்டுக்கு வந்துட்டு டிசைன்னால டைல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கண்ட்ரோல் வால், ஷவர் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் நல்ல டிசைன் கார்விங்கில் ரொம்ப மங்களகரமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இதனுடைய ஹேண்டில் லாக் எல்லாமே ஆன்டிக் டைப்பில் ரொம்ப மாடர்னாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெளியில் போர்டிகோவுடைய பில்லருக்கு வந்துட்டு எலிவேஷனில் கொடுத்துருக்குற அதே டைப் ஆஃப் டைல்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குது. நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு 10 அடி ஓப்பன் ஸ்பேஸ் வர மாதிரி நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி ஸ்பேசியஸான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து காம்பவுண்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
முனை முக்கால் சென்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த வீடு விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்குது. இதனுடைய மொத்த விலை பார்த்திங்கன்னா 36 லட்சம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்குது.